கலைஞருடைய நினைவு நாள். நினைவு நாளில் வந்து நகைச்சுவையாக பேசலாமா? எனக்கே கொஞ்சிச்சு, என்ன இது நினைவு நாளில் போயிட்டு கலைஞரையும் நகைச்சுவையும் பிரித்தே பார்க்க முடியாது. அவரை மாதிரி ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ளவங்க நான் இவே ரெண்டு மூணு தடவை தான் பார்த்துருப்பேன். அதுலேயே அவர் அடித்த பஞ்சிலாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருக்கு, இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ பலு இருக்குது, இதுக்கு நடப்ப இந்த குசுமா, இந்த காமெடியா, அவ்வளோ ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். அதனால்தான் வர்ற பிரச்சனைகள்லாம் ஊதி தள்ளிட்டு அந்த சிம்மாசனத்தில் உட்கார முடிஞ்சிச்சு. அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, நான் பார்த்த மூணு தடவையும் நான் அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். யாராவது கஷ்டமாக சொல்லுவாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, யோ ஏன் படப்படுற எல்லாம் நாளைக்கு சரியாக பிரியா. என்னது அதே ரெண்டாவது மணி சொன்னார், எல்லாம் நாளைக்கு சரியாக பிரியா. இதை நான் பிற்காலத்தில் யோசிச்சு பார்க்கேன், அதுதாங்க உலக தத்துவம், எல்லாமே நாளைக்கு சரியாக போயிடும். அது என்ன போகுது, இந்த கண்ணீரை தீர்ந்து போயிடும், எல்லாமே நாளைக்கு சரியாக போயிடும்னு தான் அவருடைய அற்புதமான சிந்தனை. அவர் குறளோவியம் திருக்குறளுக்கு ஒரு ஒரு கதை எழுதி குறளோவியம் எழுதினார். அப்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, சிஎம் கூப்பிட்றாரு, கூப்பிட்டா சொர்ணம் சார் அமிர்த சார் கூப்பிட்டு கட்சி ஒரு குறளோவியத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. ஏங்க குறளோவியமா, நமக்கு சைடாக பட்டங்க, நான் எனக்கு அப்படிங்க சரிப்பட்டு வரும், இல்லை இல்லை கலைஞர் அந்த கேரக்டர் நீங்கள் தான் கரெக்டு அப்படின்ட்டுக்குள்ள ஒரு ராஜா கேரக்டர், ராஜா வச்சுலாம் போட்டு ஃபிலிம் ஷூட்டில் ஷூட் பண்ணுறாங்க எல்லாம் எடுத்து பிடிச்சி. மறுநாளுக்கு மறுநாள் எனக்கு அங்கேருந்து அமிர்தசர் வர்றாரு. ஏங்க அப்படியே தலைவர் உங்கள் மேலே கோபமாக்குறாங்க, போனால் நீங்கள் வாங்கி கட்டி போகிறீங்க, நான் கூப்பிட்றாருக்குள்ள நான் என்னங்க பண்ணுங்க, நீங்கள் நடிச்சுட்டு பார்த்தாரு அண்ணிலேருந்து ஒரே கோபம், எல்லோருமே என்ன கோபம் பண்ணுற அளவுக்கு நடிச்சிக்கண்ணா, அந்தளவுக்கு என்ன நடிச்சிருக்கேன்னு, நீங்கள் போங்க அப்படின்னார். போன மறுநாள் வணக்கண்ண, யோ என்னையா அப்படின்னார், என்னங்க என்னையா நடிச்சிருக்க அப்படின்னாரு. நீ எழுதி கொடுத்தது நடித்தேன், எழுதி கொடுத்து நடிச்சியா, என்ன ஒரு வசனத்தெல்லாம் வலிதம் இல்லையுமே இல்லையே அப்படின்னா, அப்படின்னாங்க அப்படின்னாவா, யோ வலிதமல்லின்னு தான் அப்படியான்னு கேட்கலாம், இவனெல்லாம் குரலோயத்தில் போட்டால் குரலோயம் என்ன ஆகுது அப்படின்ட்டு சிரிச்சிட்டார் அவர். ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து, நீ நாளைக்கு ஒருத்தர் டப்புன்னு மறுபடியும் டப்பிக்குவா அப்படின்னாரு. ஏன் எனக்கு என்னென்ன வலிதம்லாம் வாயில் நுழையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வசனத்தெல்லாம் மாற்றி மறுநாள் என்னை வச்சு டப்பண்ண. அற்புதமான விஷயம், உனக்கு வரல மாத்திரு அப்படிலாம் இல்லை, இவனையும் மாற்றக்கூடாது, குரலோவியத்தையும் கெடுக்கக்கூடாது, எப்படி பண்ணுறது, இவனுக்கு வர்ற வார்த்தையை வச்சு எழுதுவோம், இதுதான் சிந்தனை. அவர் அப்புறம் நாகரிகத்துக்கு எனக்கு கல்யாண பத்திரிக்கை அடித்தோடனே நான் வந்து அப்போது ஊரை தாய்க்குருத்தால ஷூட்டிங்கில் இருந்தேன், வர்றதே ஊர்லேருந்து ஒரு மூணு நாள் தான், பெருசாக யாருக்கும் பத்திரிக்கை முடியல. அப்போ கலைஞருக்கு போயிட்டு பத்திரிக்கைக்கு போகிறேன், போனோடனே தயாலுமாவை கூப்பிட்டாரு, மணி பொண்ணு எங்கள் மாமனார் கலைஞர்கிட்ட 8 வருஷம் வேலை பார்த்தவர், அவினாசி மணின்னு பேர். அவரை பார்த்தோன்னே மணி பொண்ணு தான் பாண்டியராஜன் கட்டாப்பில், நீ கூட பார்த்து ஆண் போகலாம் அப்படின்னா, அந்தம்மா பயங்கர திருச்சி நல்லா இருப்பா, எங்கள் வீட்டு பொண்ணுப்பா அப்படிலாம் சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டோன்னே அப்புறம் பத்திரிக்கை பார்த்தோன்னே எம்ஜிஆருக்கு பத்திரிக்கை கொடுத்தியான்னாரு. மொதல் அவர் கிட்டேருந்து வந்த வார்த்தை எம்ஜிஆருக்கு பத்திரிக்கை கொடுத்தியானார். எனக்கு அப்படியே இல்லைங்க, போனங்க நேற்று கூட அவருக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு ஒன்று, நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க சொல்கிறாங்கண்ணா, இல்லையா குடியா வருவாரியா, உடனே எங்கள் மாமனார் கேட்டார், நிச்சய தமிழ் எங்கள் மணி என்னாரு, ஆனால் அது நம்ம வீட்டில் என்ன, நான் அதுக்கு வந்துடுற மணி, அங்கேயே பிச்சுக்கிட்டாங்க. என் நிச்சய தாம்பலம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ரிசப்ஷனுக்கு மக்கள் தெரிஞ்ச எம்ஜிஆர் அவர்கள், அதெல்லாம் நினச்சி பார்த்தா அதெல்லாம் பெரிய கொடுப்பனை, இல்லை இப்போல்லாம் நினச்சி பார்த்தா நடக்குமா என்ன, அதில் நான் நெத்தியடின்னு ஒரு படம் நானாக சொன்னதான் தெரியும்,
நல்ல படம் தான், அதை பார்த்துக்கு நான் பேசிக்கு. நான் இந்த மேடைக்கு வந்தவுடனே எனக்கு பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் போகுது. மேலே இருக்கிற தமிழிசை கல்லூரியில் தான் நான் வயலின் கற்றுக்கிட்டேன். வயலின் கற்றுக்கிட்டு அங்கேருந்து வாசலில் நிற்கும்போது யாராவது ட்ராமா பார்க்கறதுக்கு லைட் மியூசிக் பார்க்கறதுக்கு போனால் ரெண்டு பேரை வாங்குவ டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ஆளை மட்டும் வந்திருப்பான், ஒரு ஆளாக கூப்பிட்டுக்கிறா இருப்பாங்கண்ணே, நானாக போய் கேட்பேன் ஒரு ஆள் வரலையா நான் வட்டமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் உள்ளே வந்திருக்கேன் நான் அங்கே வயலில் கற்றுக்கிட்டு போகுது. அப்புறம் வயலில் கற்றுக்கிட்டு சினிமாவில் போய் டைரக்டர் ஆகிட்டோம், ஹீரோ ஆகிட்டோம். அப்போது நான் பண்ணுறது மியூசிக் ஆகணும்னு, மியூசிக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை, பெரிய பேராசை தான் அது. யார் என்ன படம் எடுக்க வந்தாலும் நான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன் சார், வந்தமா நடிச்சுமா போனமான்றது. இந்த தேவையில்லாத ரிஸ்க்கெலாம் என் படத்தை எடுக்காதீங்க, எல்லோரும் தவிர்த்துருவாங்க. ஏன்னா வேணான்றாங்க, நம்மளை மியூசிக்கு ஒத்துக்கவே மாட்டாங்களே அப்படின்னா, எங்கள் மாமனார் படம் எடுத்தார், இது விட்டால் ஒரு சான்ஸ் கிடைக்காது. மாமனார் படம் எடுத்தோன்னே இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக்கின்றேன். அவர் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல பண்ணாதீங்கன்னு சொல்ல பொண்ணை கொடுத்துருவார கேட்டார். அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக்கு, நெத்திரி படத்துக்கு படம் நல்லா தான் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட வந்து யாரும் நீங்கள் ஏங்க மறுபடியும் மியூசிக் பண்ணுன்னு கேட்கவே இல்லை. நம்ம மியூசிக் அப்படி இருந்துருக்கு, நம்மகிட்ட மியூசிக் வேலை வேணாங்க தான் தெரியும் தவிர பாட்டிக்கு தெரியலன்ட்டு நான் பொட்டி எல்லாம் தூக்கி வச்சிட்டேன். அப்போ அந்த படத்தை கலைஞர் படம் பார்த்தார், எங்கள் மாமனார் பக்கத்தை உட்காந்து நான் பின்னாடி இருக்கேன். பார்த்தோன்னே அதில் ஒரு சாங்கு, அது எங்கள் மாமனார் தான் எழுதினார், அமலாக்கூட டான்ஸ் ஆடுறோம். அமலாக்கூட டான்ஸ் ஆடுறோம், நமக்கு எப்படி இருக்கும் அமலாகிற கலருக்கு, கலருக்கு நம்ம என்ன பண்ணுறது, அமலா கலருக்கு நம்ம மேக்கப் போட முடியுமா, அது எப்படி முடியும், அமலா கருப்பாயிட்டா. அதனால ஒரு லைட் இருக்கு அல்ட்ரா வயலட்னு, அந்த லைட் போட்டு, அந்த லைட் போட்டால் செவப்பாரத்தவங்க கருப்பாயிடும். அவங்களுக்கு அந்த லைட் போட்டு அந்த சாங்கத்தை ஒரு 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 கட்டுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் சேஞ்சு, ஏன்னா மாமனார் தானே பிடிச்சிருக்கு, நிறைய வச்சு நல்லா இருக்கு சாங்கு. ஆனால் அந்த சாங்கு யாரையுமே பாராட்டலை, சார் நல்லா இருக்கு சார் லைட்டி நல்லா இருக்குது டான்ஸு சொல்ல. கலைஞர் படம் பார்த்தாரு, உடனே எங்கள் மாமனார்கிட்ட திரும்பி, உன் மாப்பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடிக்கிறையா அப்படின், அப்படியே ஐஸ் மலை கொட்டுச்சு. இதை விட என்ன வேணும்னு அடுத்த செகண்டே சொன்னார், இவனுக்கு எதுக்கு இந்த வேலை, இவன் வந்தானா ஏதாவது ஒரு திட்டு கொட்டு வேலை பண்ணிட்டு அதை எப்படி தப்பிக்கிறானா, அதானே பண்ணோம், அதை விட்டு லெதர் பேண்டில் மாட்டின் டான்ஸ் ஆடுறான், அதுக்கு தான் நிறைய பேர் இருக்கானுங்களே அப்படின்ட்டு. உனக்கு வேறு நிறைய செலவு வச்சுருக்கான் படத்தில், நிறைய செலவு பாட்டு வேணும்னு, அதுலேருந்து 6 மாதம் எங்கள் மாமனார் பார்க்கவே இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை டைரக்டர், ரைட்ரு டைரக்டராக இருந்து கூட என்னை எப்படிலாம் மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு எனக்கே தெரியாது. டைரக்டர் கலைஞர் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும், அத்தனை நடிகர்களும் எப்படி நடித்தா இந்த இண்டஸ்ட்ரியில் ஒத்துக்குவாங்க, அத்தனை பேரையும் பல்ஸை ஒரு அந்த சொல்லுவாங்களே ஃபிங்கர் டிப்ஸில் அது மாதிரி வச்சுருப்பேன். பட்டு பட்டுன்னு ஜோக்கு நான் கேட்பேன், அவர் மாப்பிள்ளை செல்லும் எல்லாம் தெரியும், அவர் லிஃப்டில் இறங்கி வர வெயிட் பண்ணுறாரு அவர் மாப்பிள்ளை வர்றதுக்காக, கூடுவா செல்வத்துன்ட்டு பார்த்தாரு வரல, அவரே லிஃப்டில் இறங்கிட்டார். வந்தோடனே செல்வம் எங்கன்னாரு, மேலே போச்சுங்க. இப்படித்தாயா, நான் இறங்கி வரும்போதெல்லாம் செல்வம் மேலே போயிடுது, நான் மேலே போகும்போதெல்லாம் செல்வம் கீழே போயிடுது, அடுத்த செகண்ட் அடிக்கிறாரு. எந்த விஷயத்தையும் அந்த நையாணித்தனத்தை விட அதில் நாசுக்காக அந்த ஹியூமர் இருக்கும், நாகரிகமாக இருக்கும். எல்லாத்த விட அவர் இந்த மண்டல் கமிஷனில் ஒரு இடஒதுக்கீடுக்கு போராட்டம் பண்ணுறார், இடஒதுக்கீடு அதிகமாக வேணும்னு. இதுக்கு வடநாட்டில் இருக்க ஒரு அமைச்சர் இங்கே விபி சிங் கூட சப்போர்ட் பண்ணி இவர் பேசுகிறாரு, அறிக்கை விடுறாரு. அதுக்கு வடநாட்டில் இருந்த ஒரு அமைச்சர், இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் அப்போ வந்து செய்தி,
யாராவது இடஒதுக்கீடுக்கு சப்போர்ட் பண்ணால் அவன் தலையே சீ விடுவேன் அப்படின்னு அறிக்கை விடுறான். உடனே கலைஞர்கிட்ட கேட்குறாங்க நிறுவனம், என்னங்க இடஒதுக்கீடுக்கு சப்போர்ட் பண்ணால் தலையை சீருன்னு சொல்கிறான் அந்த மந்திரி அப்படின்னா. என் தலையை நான் சீவியே 25 வருஷம் ஆச்சு, அவன் போய் இந்த சீவு போகிறான். இந்த மாதிரி ஒரு அறிவாற்றல் சொல்லாற்றிட்ட மாபெரும் கலைஞனை இழந்திருக்கிறோம். அவர் நினைவோடு வாழ்வோம், சந்தோஷமாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.